வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கிறோம். நம்ம 2015 இந்த யோகா தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ யோகா பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன்களை அளவை குறைக்கிறதுங்க. இது நம்மளுடைய தசைகள் வலிமை பெறுறதுக்காகவும், உடல் இயக்கம் சீராக இருக்கிறதுக்காகவும், வலி உணர்வை போக்குறதுக்காகவும் இந்த யோகா பயன்படுது. வாதவியல் துறை மூலம் பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு முடக்குவாதத்திற்கு யோகா பரிந்துரைக்கப்படுது. நம்ம டைம் கிடைக்கும்போது அப்படின்னு இல்லாமல் இதற்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம யோகா பண்ணி நம்மளோட ஆரோக்கியத்தை காத்துக்கலாம். நன்றி நண்பர்களே. இன்றைக்கி இசை தினம், அதுவும் நம்ம கொண்டாடுறோம். இசை அப்படிங்கிறது மனித வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இசை அப்படின்னா ரொம்ப ஒரு உயிரோட்டமானதாக இருக்குது. தாளாட்டாய் நீ வந்தாய், நான் துளியில் உறங்கையிலே. அலட்டனான சத்தத்தில் நீ வந்தாய், நான் துள்ளி விளையாடுகையிலே. ஆனந்த ராகமாய் நீ வந்தாய், என் கன்னி பருவத்திலே. மங்கள ஓசையாய் நீ வந்தாய், என் வாழ்க்கை பருவத்திலே. அமைதியாய் நீ வருகிறாய், என் மூப்பு பருவத்திலே. இசை நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இசை அப்படிங்கிறது நம்மளோடையே இருக்குங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.